ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்லாம் உண்மையிலே இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? சத்தியமாக நான் இதை வந்து உங்ககிட்ட சொன்னேன்னா, ஏய் நீ என்ன பெரிய சயின்டிஸ்ட்டா, நீ பார்த்துட்டு வந்தியாங்கிற கேள்வி என்கிட்ட கேட்பீங்க. கரெக்டு, ஒரு சயின்டிஸ்ட்டே உங்ககிட்ட வந்து டேய் ஏலியன் இருக்குதுன்னு சொன்னால் கலாய்க்காதீங்க பாஸ், என்னை விளையாடுறதே வேலையாக போச்சு அப்படிம்பீங்க. ஒரு சயின்டிஸ்ட்டை ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் இன்டர்வியூவில் கொடுத்துட்ருக்கப்போ, அதுவும் ஒரு நாட்டோட சீஃப் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் இருந்துக்கிட்டு, ஏலியன்லாம் உண்மையிலே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே திரும்பி பார்ப்பீங்க, என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும், இன்னத்தல அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி தான் பேசிக்காக இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய டாப் சயின்டிஸ்ட் இருந்துக்கிட்டு இப்போ பப்ளிக்காக வந்து ஏலியன்லாம் இருக்குங்க, ஏலியனை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த உலகத்தில், ஐ மீன் உலகத்தில் இல்லை, உலகத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் உலகத்துக்குள்ளேயும் நடந்துட்டுருக்குது. ஏன் டொனால்டு ட்ரம்ப்புக்கே கூட ஏலியனை பற்றிலாம் தெரியும், ஆனால் இதெல்லாம் உங்ககிட்ட யாரும் சொல்கிறதில்லன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இந்த இன்டர்வியூ வந்து ரெண்டு நாளாக இன்டர்நெட்டில் எல்லாருனாலையும் பேசப்பட்டுருக்கு. சும்மாவே நம்ம சினிமாவில் பார்க்குற விஷயத்தெல்லாம் கேட்கறதுக்கு கிரேசியா இருந்தாலும் இந்த கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இப்போ ரியல்லையே ஒரு சயின்டிஸ்ட் இருந்துகிட்டு ஏலியன் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகம். இன்ஃபேக்ட் நேத்திக்கு கூட நான் இந்த வீடியோ தான் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் ஒரு அன்ஃபோர்ஸின் இன்சிடென்ட் நடந்ததுனால நம்ம வந்து இன்னொருத்தங்களை பற்றி பேச வேண்டியது இருந்துச்சு. அதுக்குள்ள மீமெல்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் போனால் சுற்றி மீம் மதன என்ன இதை பற்றி நம்ம பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே இன்னைக்கு விட நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இவர் சொன்னதுக்கு ஏன் வந்து இப்போ எல்லாருமே, இது நீங்க நான் மட்டும் கிடையாது, மொத்த இன்டர்நெட்டே வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் இருந்து நியூயார்க் டைம்ஸ் நம்ம ஊர்ல இருக்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் வரைக்கும் எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் சொன்னது உண்மையா பொய்யா? எனக்கு பர்சனலா ஒரு ஒபினியன் இருக்குது, இவர் சொல்றதெல்லாம் உண்மை பொய்ன்னு, அது என்ன அப்படிங்கறத நான் கடைசியில் உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லியிருக்காரு, யார் இவர், என்னென்ன சொல்லியிருக்காருங்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல போறேன். கண்டிப்பா நான் சொல்லிடுறேன், கேட்டு முடிக்கிறப்போ ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்த மாதிரி இருக்கும், இல்ல வந்து ஏதோ 2.0 மாதிரி, இது 3.1 கூட வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம், ஃபர்ஸ்ட் விஷயத்துல இருந்தே வர ஆரம்பிப்போம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, யார் இவர் அப்படின்னு சொல்லிடுறேன். இவரோட பேர் வந்து ஹயிம் இஷத் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர். இவர் வந்து இஸ்ரேலோட ஸ்பேஸ் செக்யூரிட்டி அதில் வந்து ஹெட்டாக வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 30 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. இவரோட வயசு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 87 இயர்ஸ் ஓல்டாக இருந்துட்டுருக்காரு. இஸ்ரேலில் வந்து ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, பெஸ்ட் செக்யூரிட்டி அவார்டு வாங்கியிருக்காரு, பெஸ்ட் ஸ்பேஸ் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காரு, கவர்மெண்ட்டோட அவார்ட்ஸே ஏகப்பட்டது வாங்கியிருக்காரு. இன்டர்நேஷனல் ப்ரெஸ் வந்து இவருக்கு நிறைய ரெகக்னிஷன் கொடுத்துருக்கு. ஸோ பேசிக்காக இஸ்ரேலோட ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்துக்கிட்டு அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அவர் இன்டர்வியூ யாருக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஹீப்ரூ பத்திரிகைக்கு, அவங்க ஊரில் பேசுகிற ஒரு மொழி, அந்த ஹீப்ரூ பத்திரிகையில் இருக்கிற ஒரு இன்டர்வியூ வந்து இவர் கொடுக்குறாரு. இவர் கொடுத்த உடனே அந்த வெப்சைட் வந்து பேசிக்காக ஹீப்ரூ நியூஸ் பேப்பர் வந்து போடுறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு ஜூ பத்திரிகை இருந்துக்கிட்டு வந்து அதை வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து அவங்க பண்ணுறாங்க. அது ஒரு இஸ்ரேல் டுடே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பத்திரிகை வந்து போடுறாங்க. அது போட்டதுக்கப்புறம் இங்கிலீஷில் அந்த ஆர்டிக்கல் வந்ததுக்கப்புறம் மொத்த இன்டர்நெட்டையும் வந்து ஸ்தம்பிக்க வைக்குது. இவர் கிளைம் மேக் பண்ணுற கிளைம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆப்வியஸான ஒரு விஷயம், ஏலியன்ஸ் அதாவது வேற்று கிரகவாசிகள், மனிதர்கள் வந்து உலகத்தில் பிறந்திருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா உயிரினங்களும் வந்து உலகத்தில் தான் பிறந்திருக்கு, பட் உலகத்துக்கு அப்பாற்பட்டு உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. நம்ம வானத்தை பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக, இந்த வானத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிளானட்ஸ்லலாம் வந்து மற்ற உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர் சொல்கிறாரு. இவர் வந்து எனக்கு தெரியும், நானே வந்து இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடித்து சொல்கிறாரு. சரிங்க, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்களோட நாட்டோட தலைவருக்கு தெரியுமா, மற்ற நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் தெரியுமா, எப்படி உங்களுக்கு இது தெரியுதுங்கிற கேள்வி ஆப்வியஸாக வரும். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுங்கிறதே ஒரு குட்டி கண்ட்ரி, இந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம்கே வந்து இந்த ஏலியன்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, நாசா மாதிரி ஒரு மிகப்பெரிய அமைப்பு, பல வருஷமாக இருக்கிற நாசாவுக்கு வந்து இது எப்படி தெரியாமல் இருந்துச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் சொல்லியிருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் ரெண்டு நாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி ஏலியன்ஸ் இருக்குதுங்கிறத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளோட பேர் சொல்கிறாரு. ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், ஆப்வியஸாக அவரோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலோட ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கும் ஏலியன்ஸ் இருக்காங்க தெரியும். இரண்டாவது யாரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, அமெரிக்கா நாட்டோட அரசாங்கத்துக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும், அமெரிக்காவோட பிரசிடென்ட்டுக்கும் வந்து ஏலியன்ஸ் இருக்கிறது தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், தலைவன் ட்ரம்ப் வந்து இல்லாத விஷயத்தையே இருக்குதுன்னு சொல்லுவார், அப்புறம் இருக்கிற விஷயத்தை எப்படி இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தாருங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்லை? எனக்கும் அதே கேள்வி தான் வந்துச்சு. அதுக்கு அவரே ஒரு பதிலையும் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஆன் த வெர்ஜ் ஆஃப் டெல்லிங் இட் அவுட் டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கண்டிப்பாக வந்து உலகத்துக்கு சொல்கிற அப்படியே கடைசி நிமிஷத்துக்கு வரைக்கும் போயிட்டார். கடைசி நிமிஷத்தில் இருந்துக்கிட்டு ஏலியன்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ட்ரம்ப்பை கேட்டுக்கிச்சு, இந்த மாதிரி வந்து
வெளியே சொல்ல வேணாம், இன்னும் நாள் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் கேட்குறதுக்கு லைட்டாக சிரிப்பு வரலாம், இருந்தாலும் அவர் சொல்லியிருக்காருங்க, நான் என்ன பண்ணேன், இதை அவர் சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரி அப்படி இவர் சொல்கிற கதைப்படியே இவர் சொல்கிற கான்செப்ட் படியே நம்பினா கூட ஏலியன்ஸ் வந்து எதனால வந்து ட்ரம்ப் வந்து வெளியிலலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கேலக்டிக் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு வந்து விண்வெளியில் இருந்துட்டு இருக்கு. விண்வெளியில்னா ஆகாயத்தில் எங்கேயோ சம்வேர், ஓகேவா? ஸோ இந்த கேலக்டிக் ஃபெடரேஷன்கிற அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸில் இருக்கிற கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாருமே வந்து அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னு ஒரு கான்செப்டை சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ யூஎன்ஓன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி வந்து நம்ம கரிகால சோழன்கிட்டயோ ராஜராஜ சோழன்கிட்டயோ சொல்லணும்னு நினச்சா நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. இவர் சொல்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கேலக்டிக் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா ஏலியன் கிரகத்துலேயும் இருக்கிற, அதாவது ஒவ்வொரு ஒரு பிளானெட்டில் கிரகத்தில் இருக்கிற பிளானட் அப்படி என்னங்க இப்படி வளருது, ஃபியூச்சர்லலாம் இதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சுன்னா எப்படி யூடியூபர்ஸ் பேசுவாங்கன்னு தெரியல, நாடுகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. எனிவே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிளானட்ஸ் இருக்குது, அந்த பிளானட்ஸ்லாம் வந்து நிறைய ஏலியன்ஸ் இருக்காங்க, அந்த ஏலியன்ஸ் எல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி யூஎன்ஓ மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபெடரேஷன் இருக்குது, அதுக்கு பேர் தான் கேலக்டிக் ஃபெடரேஷன். இந்த கேலக்டிக் ஃபெடரேஷன் தான் வந்து ஸ்பேஸில் வந்து யார் யார் என்னென்ன பண்ணலாம், அவங்க ஒரு நாட்டாமம், அதாவது மொத்த ஸ்பேஸோட நாட்டாமம் மாதிரி இவங்க தான் டெசிஷன் எடுப்பாங்க. அவங்க வந்து டைரெக்டாக டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி, டொனால்டு ட்ரம்ப்பை தலைவா இதெல்லாம் வெளியே சொல்லாத, இதெல்லாம் வந்து இன்னும் மனிதர்கள் வந்து இதுக்கு இன்னும் ரெடி ஆகலை, மனிதர்கள் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களோட ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஸ்பேஸை பற்றிலாம் நீங்கள் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நாங்களே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றதுக்கு சரியான டைம் என்னங்கிறது சொல்றோம், அதுக்கு நாங்க மக்களையும் பிரிப்பேர் பண்ணிடுறோம், அப்போ சொன்னா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. இதை கேட்கிறப்ப உங்களுக்கு டவுட் வரும், ஏன் எங்க கிட்ட சொன்ன எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கிடையாது, 2020ல என்னலாமோ பார்த்துட்டோம், ஏலியன் வரது மட்டும் தான் பாக்கி, இதை வச்சு மீம் எல்லாம் போட்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா வந்துடும், மக்கள் எல்லாம் வந்து பயந்து போயிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கேலக்டிக் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அமைப்பு இருந்துகிட்டு வெளியில வந்து யார்கிட்டயும் இதை சொல்றது இல்லை, இது வந்து நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்தே ஆட் பண்றாரு. இவர் என்னதான் வந்து இதெல்லாம் அடிச்சு ஆணி வேற அக்கு வேற என்னமோ வந்து பார்த்து வந்துட்டு பேசிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு டவுட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் த ஃபன் டஸ் நாட் ஸ்டாப் ஹியர், இன்ஃபேக்ட் சொல்லணும்னா வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். ஏன்னா இவர் அதுக்கப்புறம் சொல்ல போகிற விஷயங்கள் இன்னும் கிரேசியாக இருக்க போகுது, சினிமாவில் கூட வராத விஷயங்கள்லாம் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க ஓகே ஏதோ ஒரு ஃபெடரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ட்ரம்ப் கிட்ட சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க, அவரும் வெளியே சொல்லலை, சரி இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா, சூப்பர். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பல இடங்களில் இருக்காங்க, அதில் முதல் முக்கியமான இடம் எது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மார்ஸில் வந்து இவங்க ஒரு ஸ்டேஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ செவ்வாய் கிரகத்தில், எஸ் சேம் செவ்வாய் கிரகத்தில் இருந்துகிட்டு ஏலியன்ஸோட அந்த ஏலியன் ஃபெடரேஷன், ஐயோ அந்த கேலக்டிக் ஃபெடரேஷன், அவங்களோட ஒரு அமைப்பு ஒன்று அங்கே இருந்துட்டு இருக்கு. அங்கே வந்து அமெரிக்கன் சயின்டிஸ்ட் வந்து டைரெக்டாக கான்டாக்டில் இருந்துட்டு இருக்காங்க, அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தில் உட்டா டெசர்ட், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு இதை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, அது என்னது, மோனாலித்து, அந்த இரும்பு வந்து திடீர்னு வந்து ஒரு பப்பரப்பான நடுவில் ஒரு டெசர்ட்டுக்கு நடுவில் தோன்றி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த மோனாலித் கண்டுபிடிக்கப்பட்ட அதே உட்டா டெசர்ட்டில், அந்த மோனாலித் வந்து ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் தான் செஞ்சாங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் 99.9% ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த உட்டா டெசர்ட்டில் வந்து இன்னொரு ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்குது அண்டர் கிரவுண்டில், அங்கேயும் வந்து ஏலியன்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி எர்த்துக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. எர்த்தில் எங்கே இருக்காங்க, அங்கே மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கனால், அதுதான் கிடையாது. இவர் அடுத்த பெரிய ட்விஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட மக்களாக அவங்க ஆல்ரெடி மெர்ஜ் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாரு. என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இருக்கிற இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஏலியனாக இருக்கலாம், ஸோ நான் வந்து வேறு கிரகத்துலேருந்து இங்கே வந்திருக்கலாம், பார்க்குறதுக்கு வந்து ஏலியனாக சினிமாவில் காமிக்கிற மாதிரி அப்படி இப்படி இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது, மனிதர்கள் மாதிரி அவங்களால ஷேப் ஷிஃப்ட்லாம் பண்ண முடியும், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்டர்நெட்டில் வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் இருந்துட்டுருக்கு. இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டாக இருந்துகிட்டு இவர் இதெல்லாம் சொல்கிறாருங்கிறது லைட்டாக நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருங்கிறது நான் உங்ககிட்ட சொல்லுங்கிறதுக்காக ஒவ்வொன்றா சொல்கிறேன். அவரோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஆல்ரெடி இந்த ஏலியன்ஸ் எல்லாம் மனிதர்களோடய மிக்ஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஸோ நமக்குள்ளே அவங்க நடமாட்டிகிட்டு இருக்காங்க, நீங்களே வந்து எதிர்பார்க்காத இடத்துல, எதிர்பார்க்காத நேரங்களில், எதிர்பார்க்காத ஆட்களாக அவங்க இருந்துட்டுருக்காங்க உங்ககிட்ட, அவங்களே வந்து ஏலியன் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு தான் நம்மளோட மென்டல் மெச்சூரிட்டி இப்போ இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளைம் வைக்கிறாரு. அண்ட் அடுத்து எட்டாவது அவர் வைக்கிற கிளைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் இதெல்லாம் மாறப்போகுது. ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இந்த கேலக்டிக் ஃபெடரேஷனாக இருக்கட்டும், இல்லை உட்டா டெசர்ட்டில் இருக்கிற ஏலியன்ஸோட ரிசர்ச் சென்டராக இருக்கட்டும், இல்லை நமக்குள்ளே இருக்கிற ஏலியன்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட உண்மையிலேயே நாங்கள் யார், இந்த ஏலியன் டெக்னாலஜிலாம் என்ன, அவங்களோட பிளானட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, எப்படி போகிறது, எப்படி வருதுங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து கூடிய சீக்கிரம் உலகத்துக்கு வந்து சொல்ல போகிறாங்க.
பண்ணுறதுக்கு அவங்க ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் உலகத்தையே கூட அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லி முடிக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளா, இவர் ஏன் வந்து இதெல்லாம் முதலே சொல்லலை, ஏன் 30 வருஷம் அப்புறம் அமைதியாக இருந்தாருங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல, அதுக்கு நான் இப்போ வரேன். அண்ட் அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தில் இருக்கிற எர்த்லிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எப்படி வந்து இந்தியாவில் இருக்கிறவங்கள இந்தியன்ஸ்னு சொல்கிறோமா, அமெரிக்காவில் இருக்கிறவங்கள அமெரிக்கன்ஸ்னு சொல்கிறோமா, எர்த்தில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து எர்த்லிங்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம். எனிவே இந்த எர்த்லிங்ஸ், அதாவது நம்ம மனிதர்கள் இருந்துக்கிட்டு இந்த ஏலியன்ஸ் கூட வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் காண்டாக்டில் இருந்தாங்களாம். இவர் வந்து 30 வருஷம் வந்து சர்வீஸில் இருந்திருக்காரு. ஏன் இத்தனை வருஷம் சொல்லாமல் இப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இவர் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதெல்லாம் முதல்லயே சொல்லியிருந்தேன்னா என்னையே வந்து பைத்தியம்னு சொல்லி என்னை ஹாஸ்பிட்டலில் தூக்கி போட்டிருப்பாங்க, எனக்கு எந்த அவார்டும் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க, என்னோடய கான்ட்ரிபியூஷன் எதையுமே ரெகக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ 87 வயசு ஆயிடுச்சு, அதனால தான் நான் வெளியே வந்து தைரியமாக சொல்லிட்டுருக்கேன், இனிமேல் பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கூடிய சீக்கிரம் இதெல்லாம் தப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அண்ட் அவர் கூட சொல்லி முடிக்கிறப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸில் இருக்கிற இந்த கேலக்டிக் ஃபெடரேஷன்கிற ஒரு ஏலியன் இன்ஸ்டிடியூஷன் வந்து எர்த்த காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்கிறாருல, அந்த இது காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளோட டெக்னாலஜியாக இருக்கட்டும், நம்மளோட எல்லா டெவலப்மெண்ட்டுமே வந்து லைட் இயர்ஸ் அஹெடாக போய்டும். அவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துட்டுருக்காங்க, நம்ம வந்து ரொம்பவே பேசிக் லெவலில் இருந்துட்டுருக்கோம். இந்த காண்டாக்ட் ஏற்பட்டுருச்சுனால் நம்மளோட டெக்னாலஜிலேருந்து, நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து, நம்மளோட கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக போய்டும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி முடிகிறாரு. இதெல்லாம் இவர் பப்ளிக்காக கொடுத்த ஒரு இன்டர்வியூ. யார் இவர்? இஸ்ரேலோட ஸ்பேஸ் செக்யூரிட்டியோட ஹெட். எத்தனை வருஷம்? 30 வருஷம். ஏகப்பட்ட அவார்டு வாங்கினவர். ஆல்ரெடி நிறைய நாடுகளோடலாம் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால இவர் இதை வந்து சொன்னதுனால தான் வந்து ஒரு பயங்கர பப்ளிசைஸ் ஆகி இன்டர்நெட் ஃபுல்லாக மீம்ஸாக சுற்றிட்டு இருக்குது. நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கும், எல்லாம் சரி ஆனால் நம்ப முடியலையப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டு, இதை நம்புகிறவங்க சில பேர் இருப்பாங்க, பட் நம்ப முடியாமல் இருக்கிற பல பேர் இருப்பாங்க. நானும் அந்த நம்ப முடியாத கேட்டகரி தான். எனக்கு ஒரு தியரி இருக்குது, எதுக்காக அவர் இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கொடுத்தாரு இன்டர்வியூ கொடுத்தாருல, ஏன் இப்போ 87 வயசில் இவர் சம்மந்தமான இன்டர்வியூ கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, த யூனிவர்ஸ் பியாண்ட் த ஹாரிசான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு புக் எழுதிட்டுருக்காரு. அந்த புக்கில் வந்து ஹைம் இஷாத், இவர் தான் வந்து இவரோட ஆத்தர், இவர் ரெண்டு பேரோட ஹெல்ப்போட ஒரு மொத்த புக்கையும் ரெடி பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த புக் வந்து இன்னும் 1 மாதத்தில் சேலுக்கு வரப்போகுது. இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ உங்ககிட்ட ஏலியனை பற்றி சொல்லியிருக்கேன்ல, கூடிய சீக்கிரம் புக் வரப்போகுது, அதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய பார்த்து வாசிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னையை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் நம்ம நிறைய ஒரு 2 வருஷமாக நானும் உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கேங்கிறத உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஸ்டண்ட்டாக இருக்கும், புக்கை விற்கிறதுக்காக இவர் சொல்கிற பொய்களாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இல்லைனா இவர் உண்மையிலே வந்து மன அளவில் இதெல்லாம் இருக்குதுன்னு, உண்மையிலே வந்து இவர் பாட்டுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குதுன்னு சொல்லி நம்பி வாழ்கிறவராக இருக்கணும், இல்லை மூணாவது உண்மையில் இதெல்லாம் இருக்கணும். அந்த மூணாவது கேட்டகரிக்கு வந்து நான் இன்னும் போகலை. இவர் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து 2 மிகப்பெரிய விஷயம் வந்து சொல்லிகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைம் இஷாத் இவர் சொன்னது எல்லாத்தையும் கூட வந்து எதெல்லாமோ கூட நம்பிடலாம், ஆனால் ட்ரம்ப்புக்கு இதெல்லாம் தெரியும், தெரிஞ்சு வந்து அவர் யாருக்கிட்டேயும் வந்து ஏலியன்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணதுனால அவர் சொல்லாமல் இருக்காருன்னு சொன்னார் தெரியுமா? இதை மட்டும் என்னால் நம்பவே முடியாது. தலைவன் ட்ரம்ப் வந்து ஒன்று தெரியவே இல்லை, அது வந்து இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சால் கூட அவர் அடித்து வந்து அம்மா சத்தியமாக அப்படி தானே நடந்துச்சுன்னு அவர் மட்டும் நம்பாமல் பாதி அமெரிக்கன்ஸும் நம்ப வச்சிருவார். ஆல்ரெடி இப்படி ஒரு விஷயம்லாம் இருக்குது, ஏலியன்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா, டே ஏலியன்ஸ்லாம் வரப்போகுதுடா, நான் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டாக இருந்தால் தான் நீங்கள்லாம் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிலே ஆணித்தனமாக நின்றுப்பார். ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக எனக்கு தெரிஞ்சு, பொய்யா எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை தூக்கி ஓரமாக வச்சுடுங்க. இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இவர் சொல்ற மாதிரி உண்மையிலே இந்த ஏலியன்ஸ்லாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்படி யோசிச்சு பார்க்குறப்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எந்தெந்த ஊர்லேருந்து இருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்லேருந்து இருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரிலேருந்து இருக்காங்கன்னு கூட பார்த்துட்டு இருப்பேன். அப்போது பிளானட் எர்த்துலேருந்து எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ், பிளானட் எக்ஸ்லேருந்து எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ், பிளானட் ஒய்லேருந்து எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்னு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நடக்குதான்னு நடக்காது, இருந்தாலும் யோசிச்சு பார்த்தேன். எனிவே நீங்கள் இவர் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு விஷயத்துக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், பாரு உங்களுக்கு ஏதாவது ஃபன்னாக தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் நியூஸ் ஏதாவது ஏலியன்ஸ்லாம் வரப்போகுது, ஏலியன்ஸ்லாம் நமக்குள்ளே இருக்குதுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட், உடனே அதை நம்ப வேணாம். இதுதான் வந்து பேசிக்காக அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரிடெக்ஸ்ட் உங்ககிட்ட வந்து சொல்ல நினச்சேன். வேற ஏதாவது இந்த மாதிரி இன்டர்நெட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துட்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். உங்ககிட்ட அடுத்த வீடியோவில் அதை பற்றி வந்து பேசுகிறேன். அண்ட் நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோ பார்க்குறேன். டில் தென், பை மதன் கௌரி, சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல், சியர்ஸ். டேக் கேர். அண்ட் நீங்கள் ஸ்பெஷல் எம்ஜி ஸ்கூலில் ஜாயின் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லவ் யூ, சியர்ஸ், டேக் கேர், பை.